விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலையை உறுதி செய்யும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கரீப் சந்தை பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு குவிண்டால் நெல்லின் தற்போதைய குறைந்தபட்ச ஆதரவு விலையான ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாயில் இருந்து இரண்டாயிரத்து நாற்பது ரூபாயாகவும் ஏ கிரேடு நெல் ரகங்களின் விலை இரண்டாயிரத்து அறுபது ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது கேழ்வரகு விலை குவிண்டாலுக்கு மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு ரூபாயாகவும் சோளத்தின் விலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ரூபாயாகவும் பயத்தம்பருப்பின் விலை குவிண்டாலுக்கு ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது உளுந்தம்பருப்பின் விலை குவிண்டாலுக்கு ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் நிலக்கடலையின் விலை ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாயாகவும் சூரியகாந்தி விதை விலை குவிண்டாலுக்கு ஆறாயிரத்து நானூறு ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது உற்பத்தி செலவில் குறைந்தபட்சம் ஒன்றரை மடங்கு அளவுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கும் கொள்கை வழியில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் தெரிவித்தார் பத்து தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களை விண்வெளித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனமான நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கு மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மேலும் அந்த நிறுவனத்திற்கு பங்கு முதலீட்டை ஆயிரம் கோடி ரூபாயில் இருந்து ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயாக அதிகரிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அனுராக் தாக்கூர் தெரிவித்தார் நியூ ஸ்பேஸ் நிறுவனத்திற்கு தன்னாட்சி நிதி அதிகாரம் அளிக்கப்படும் என்றும் இதன் மூலம் அதிக அளவு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் अगर किसानों के आश्वासन होता है 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 कि क्या दाम दाम मिलने वाला है, तो उनका मनोबल भी भी मिलता बढ़ता है और उनको बेहतर मिल पाते हैं மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் சர்வதேச எய்ட்ஸ் தடுப்பூசி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்ய அனுமதிக்கும் வகையில் அரசின் இ சந்தையை விரிவுபடுத்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மத்திய அரசின் இந்த முடிவால் எட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமான பதிவு செய்துள்ள கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அவற்றின் இருபத்தி ஏழு கோடி உறுப்பினர்கள் பயனடைவார்கள் என அமைச்சர் தெரிவித்தார்